ஸோ ஃபோர்த்துலேயே அடுத்த மீதம் இருக்கிற நமக்கு சம்மு, இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மூணு சம்மில் எடுத்திருந்தோமா, ஏங்கிற கணம் ஒன்று ரெண்டு மூணுன்னு, அடுத்து பிங்கிற கணம் ஜீரோ ரெண்டு நாலு, ஸோ அடுத்து சிங்கிற கணம் ஒன்று ரெண்டு. இதே தான் நம்ம என்ன செய்யணும், அடுத்து மீதம் இருக்கிற மூணு சம்மிலையும் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நமக்கு என்ன கொடுத்துறாங்க, சி மைனஸ் பி மைனஸ் ஏ. ஸோ அது வந்து நம்ம கண வித்தியாசம் வச்சு பண்ணுறோம், சி வெட்டி ஏ சேர்ப்பு, சி வெட்டு இந்த பி டேஷ் கொடுத்துருக்காங்களா அது வந்து பின்னு வச்சுக்கோங்க. ஸோ பி டேஷ் கிடையாது, அது அந்த இடத்துல நமக்கு வெறும் பி தான். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சி மைனஸ் பி மைனஸ் ஏ. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்டில் உள்ளதை பண்ணிடலாம். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, பி தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு கன வித்தியாசம்னா என்ன தெரியும், பியில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் ஏயின் ஒரு உறுப்பு இல்லையெனில் அதுதான் நமக்கு என்னது, இந்த பி மைனஸ் ஏ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பியில் ஜீரோங்கிற உறுப்பு இருக்குது ஆனால் ஏல இல்லை, ஸோ அதை தான் நம்ம எடுத்து எழுதணும். அடுத்து பியில் ரெண்டு இருக்குது, ஏழு ரெண்டு இருக்குது, ஸோ அதை நம்ம விட்டுறணும். அதுதான் நமக்கு என்னது, கன வித்தியாசம். அதாவது பியில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் சி ஏயின் ஒரு உறுப்பு இல்லை எனில் அது தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்து பியில் வந்து நாலு இருக்குது, ஏல நாலு இல்லை, ஸோ அதை எழுதணும். இப்போ இந்த இதுக்கு நம்ம என்ன செய்யணும், சி மைனஸ் பி மைனஸ் ஏ. ஸோ இப்போ இங்கே ஃபஸ்ட்டு சி இருக்குது, சிங்கிற கணத்துலேருந்து தான் பி மைனஸ் ஏவை நம்ம பார்க்கணும். ஸோ சியில் ஒன்று இருக்குது, பி மைனஸ் ஏல இல்லை, ஸோ அப்போ ஒன்று எடுத்து எழுதணும். அடுத்து சியில் ரெண்டு இருக்குது, பி மைனஸ் ஏல இல்லை, அப்போ ரெண்டு எடுத்து எழுதணும். ஸோ இது நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடில் சி வெட்டு ஏ சேர்ப்பு சி வெட்டு பி. ஸோ ப்ராக்கெட்டில் உள்ளதை பண்ணிடலாம், சி வெட்டு ஏ ஈக்குவல் டு. ஸோ சிலையும் ஏலையும் நமக்கு பொதுவாக என்ன இருக்குது, ஒன்று கம்மா ரெண்டு. அடுத்தது சி வெட்டு பி, சி வெட்டு பி. ஸோ சிலையும் பிலையும் பொதுவாக இருக்கிறது ரெண்டு மட்டும்தான் பொதுவாக இருக்குது. இப்போ இந்த சி வெட்டு ஏவும் சேர்ப்பு சி வெட்டு பி, ஸோ ரெண்டே சேர்த்து எழுதணும்னா சி வெட்டு ஏல ஒன்று கம்மா ரெண்டு இருக்குது. ஸோ சி வெட்டு பிலேயும் ரெண்டு இருக்குது, நம்ம ஏற்கனவே ரெண்டு எழுதிட்டோம், ஒரு தடவை நமக்கு இது எழுதினா போதும். இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஒன்று கம்மா ரெண்டு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு ஒன்று கம்மா ரெண்டு கிடச்சிருச்சு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. அடுத்து ஃபிஃப்த்து சம்மில் ஒன்று ரெண்டு மூணு, ஜீரோ ரெண்டு நாலு, ஒன்று ரெண்டு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு பி மைனஸ் ஏ வெட்டு சி. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை பண்ணிடலாம். இப்போ இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு கணம் என்னது, பி. ஸோ பிங்கிற கணத்தில் இருக்கிற உறுப்பை வச்சு தான் ஏக்கு நம்ம பார்க்கணும். ஸோ பியில் ஜீரோ இருக்குது, ஏல இல்லை, அப்போ அந்த ஜீரோ எடுத்து எழுதணும். பியில் ரெண்டு இருக்குது, ஏல ரெண்டு இருக்குது, அப்போ அதை விட்டுறணும். அடுத்து பியில் நாலு இருக்குது, ஏல இல்லை. ஸோ இது இப்போ பி மைனஸ் ஏ வெட்டு சி. ஸோ இதுக்கும் சிக்கும் பொதுவாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. இங்கே ஜீரோ நாலு இருக்குது, சியில் ஒன்று ரெண்டு இருக்குது, ஸோ பொதுவாக எதுவுமே இல்லை, நமக்கு என்னது, வெற்று கணம். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடில் பி வெட்டு சி மைனஸ் ஏ. ஸோ பிங்கிற கணத்துக்குரியது நமக்கு என்னது, ஜீரோ ரெண்டு நாலு. அடுத்தது சி மைனஸ் ஏ. ஸோ சியிலேருந்து ஏக்கு பார்க்கணும், சியிலையும் ஒன்று ரெண்டு இருக்குது, ஏலேயும் ஒன்று ரெண்டு இருக்குது. ஸோ அப்போ நமக்கு கன வித்தியாசம் என்னது, வெற்று கணம் கிடைக்கும். இப்போ பி வெட்டு சி மைனஸ் ஏ. ஸோ பியிலையும் சி மைனஸ் ஏல நமக்கு பொதுவாக என்ன இருக்குது, எதுவுமே இல்லை. இங்கே ஜீரோ ரெண்டு நாலு இருக்குது, இது வெற்று கணமாக இருக்குது. ஸோ பொதுவாக எதுவுமே இல்லாததுனால நமக்கு என்னது, எந்த உறுப்புகளும் நமக்கு கிடையாது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக கிடச்சிருச்சு. அடுத்து சிக்ஸ்த்து சம்மில் ஏ நம்ம ஒன்று ரெண்டு மூணு, பி வந்து ஜீரோ ரெண்டு நாலு, சி வந்து ஒன்று கம்மா ரெண்டு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு பி மைனஸ் ஏ சேர்ப்பு சி.
ஸோ பி மைனஸ் ஏ. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு பிங்கிற கணம் தான் இருக்குது, இப்போ பியிலேருந்து தான் ஏக்கு பார்க்கணும். ஸோ நமக்கு பி மைனஸ் ஏ என்ன கிடைக்கும், 0, 4. இப்போ இதையும் சியவும் சேர்த்து எழுதணும். ஸோ 0, 1, 2, 4. அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ பி சேர்ப்பு சி மைனஸ் ஏ மைனஸ் சி. ஸோ பி சேர்ப்பு சி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை கண்டுபிடிச்சனா பி சேர்ப்பு சி 0, 1, 2, 4. அடுத்தது ஏ மைனஸ் சி. ஸோ ஏலேருந்து சிக்கு நம்ம பார்க்கணும். ஸோ ஏல 1, 2 இருக்குது, சியில் இருக்குது, ஆனால் ஏல 3 இருக்குது, சியில் இல்லை. ஸோ அதை தான் நம்ம எடுத்து எழுதணும். அடுத்தது இந்த பி சேர்ப்பு சிக்கும் ஏ மைனஸ் சிக்கும் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு பி சேர்ப்பு சி தான் இருக்குது. இப்போ பி சேர்ப்பு சியில் 0 இருக்குது, ஏல ஏ மைனஸ் சியில் இல்லை, அப்போ 0 எழுதணும். அடுத்து பி சேர்ப்பு சியில் 1 இருக்குது, இதில் இல்லை. ஸோ இங்கே 2 இருக்குது, இதில் 2 இல்லை, இதில் 4 இருக்குது. ஸோ அந்த 4 உறுப்புகளுமே ஏ மைனஸ் சியில் இல்லை நமக்கு. ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் நமக்கு என்னது ஈக்குவலாக இருக்குது.